ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வீடு திரும்பி வந்து வீட்டோட கதவை திறந்து பார்க்கும்போது வீட்டில் எல்லாருமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. முன்னாடி நாள் நைட்டு என்ன ஆச்சு, கொலைகாரன் யாருன்னு நான் சொல்லுவேன், கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. வணக்கம், நான் உங்கள் கிச்சித்தோர். லெட்ஸ் ரீவைண்ட் அண்ட் இன்வெஸ்டிகேட். 5 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எக்கச்சக்க பிரச்சனை. ஹஸ்பண்டோட டார்ச்சர் தாங்காமல் அந்த ஒய்ஃப் அவங்க தம்பி தங்கி இருக்கிற கலிஃபோர்னியாவுக்கு கிளம்பி போகிறேன்னு அவங்களோட 5 பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த 5 பசங்களோட பேரை வரிசையாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜான், ஷீலா, டீனா, ரிக், கிரெக். அந்த லேடியோட பேர் ஷூஷார்க். அவங்க கிட்ட இருக்கிற கம்மி பணத்தை வச்சு கெட்டி கேபின் அப்படின்னு ஒரு சின்ன வீட்டை வாடகை கெடுக்கிறாங்க. ஒரு நாள் ஷூஷார்போட பொண்ணு ஷீலா, அதாவது ரெண்டாவது குழந்தை, அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்குறேன்னு நைட்டு கிளம்பி போகிறாங்க. அன்னைக்கு நைட் ஷூஷார்போட வீட்டில் தங்கிட்டு இருந்தவங்க ஷூஷார், ஜான், ஜானோட ஃப்ரெண்ட் டீனா, ரிக், கிரெக், ரிக் அண்ட் கிரெக்கோட ஃப்ரெண்டு ஜஸ்டின். மொத்தம் 7 பேர் அன்னைக்கு நைட்டு ஷூஷார் வீட்டில் தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஷீலா 7 மணிக்கு வீடு திரும்பி வந்து கதவை திறந்து பார்க்கும்போது ஜான், ஜானோட ஃப்ரெண்டு, அவங்க அம்மா ஷூஷார்ப், அவங்க 3 பேரும் கொடூரமாக ரூம் ஃபுல்லாக ரத்தம் தெரிக்க இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்ததும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நடுங்கி போன ஷீலா மற்றவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தேடி உள்ளே போகும்போது உள்ளே இருக்கிற கடைசி ரூமில் ரிக், கிரெக், அவங்களோட ஃப்ரெண்டு ஜஸ்டின் இந்த 3 சின்ன பசங்களும் வெளியே அவங்க இறந்து கிடந்தது கூட தெரியாமல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மொத்தம் 7 பேரில் 6 பேர் ஆயிருக்கு. ஒருத்தர் யார் மிஸ்ஸிங்? டீனா. டீனா எங்கே தேடியும் கிடைக்கல, டீனா மிஸ்ஸிங். போலீஸ் வந்து செக் பண்ணும்போது ரத்தத்தோட பெண்டான ஒரு கத்தி கிடைக்குது. யாருமே பெண்டான கத்தியை கொண்டு வந்து குத்த மாட்டாங்க, அப்போ குத்துனதுக்கப்புறமா தான் பெண்டாயிருக்கும். பெண்டாயிருக்கு அப்படின்னா அந்த கத்தி குத்தும்போது தரையிலையோ இல்லை செவுத்துலேயோ வேறு ஏதோ ஒரு பொருளையோ இடிச்சிருக்கணும். ஆனால் அந்த கத்தி வேற எங்கேயும் இடித்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை. அப்போது அந்த கத்தி நார்மலாக தான் இருந்திருக்கு, குத்துனதுக்கு அப்புறமா தான் பெண்டாயிருக்கு. பெண்டாகிற அளவுக்கு குத்திருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக திருடுறதுக்காக வந்திருக்க மாட்டான், வேற ஏதோ ஒரு வெஞ்சன்ஸோட ரொம்ப வெறியோட குத்தி கொலை பண்ணியிருக்கான். அது போக அங்கே ஒரு சுத்தியல் கிடச்சிருக்கு, அந்த சுத்தியல் வச்சு 3 பேரோட தலையையும் பயங்கரமாக அடித்து உடச்சிருக்கான். ஸோ இந்த கிரைம் சீனில் நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், வந்தவன் சாதாரண திருடன் கிடையாது, பர்சனலாக ஏதோ ஒரு ரீசனுக்காக ரொம்ப வெறியோட அடித்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். போலீஸ் வேறு என்னென்ன நோட் பண்ணாங்கன்னு சொல்கிறேன், அதெல்லாம் எது எதுக்காக நடந்திருக்கோம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனுக்கு வருவோம். டெலிஃபோன் ஒயர் கட் ஆகிருக்கு, ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் போலீஸ்க்கு இவங்க கால் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக கட் பண்ணியிருக்கலாம், இல்லை முன்னாடியே டெலிஃபோன் கட்டாயும் இருந்திருக்கலாம். காலையில் ஷீலா வந்து பார்க்கும்போது லைட்ஸ் எல்லாமே ஆஃபில் தான் இருந்திருக்கு. ஸோ கொலை பண்ணிவிட்டு நைட்டு கிளம்பி போகும்போது நைட் இந்த வீட்டில் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் யாராவது சந்தேகப்பட்டு சீக்கிரமாக பார்த்துருவாங்க அப்படின்றதுக்காக போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை லைட் ஆஃபில் இருக்கும்போதே அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஜன்னல் எதுவுமே உடைக்கப்படலை, திறக்கப்படலை. ஸோ வந்தவன் மெயின் டோர் வழியாக தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மெயின் டோரோட வெளிப்புறத்தில் ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு கிடைக்குது, அதை தவிர வேறு எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. போலீஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், வீட்டுக்கு வெளியே ஒரு வண்டி வந்து நின்னுது அப்படின்னு. ஆனால் அந்த வண்டி சில பேர் காருன்றாங்க, சில பேர் வேனுன்றாங்க, சில பேர் ப்ளூ கலருன்றாங்க, சில பேர் ப்ரௌன் கலருன்றாங்க. ஸோ மாற்றி மாற்றி சொல்ல போலீஸ்க்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கல. இங்கே ஒரு வியர்டான விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே ஒருத்தன் அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான், ஆனால் உள்ளே இந்த 3 சின்ன பசங்களும் ஒன்றுமே தெரியாமல் தூங்கியிருக்காங்க. அந்த கொலையை பார்த்துருக்க அதிக சான்சஸ் இவங்களுக்கு தான் இருக்குது. அந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு விசாரித்ததில் ரிக்கும் கிரெக்கும் சீக்கிரமாக தூங்கிட்டாங்க. அவங்க 2 பேரோட ஃப்ரெண்டு அந்த ஜஸ்டின் சின்ன பையன்தான் கடைசியாக தூங்கியிருக்கான். ஸோ இந்த பையனுக்கு தெரிய ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த ஜஸ்டின் பையன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்கான், ஆனால் அவனுக்கு சொல்ல தெரியல, சரியான ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பையனை ஹிப்னோடைஸ் பண்ணி இவன் என்ன பார்த்தானே இவன் வாயாலேயே சொல்ல வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பையன் என்ன பார்த்தான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வரைக்கும் இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க? ஓகே, கேஸ் மூவ் ஆகட்டும், உங்களுடைய கெஸ் கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். ஹிப்னோட்டைஸ் பண்ணி ஜஸ்டினை விசாரித்ததில் ஜஸ்டின் சொன்ன விஷயம், ரிக்கும் கிரெக்கும் டிவி பார்த்துக்கிட்டே சீக்கிரமாக தூங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இவனுமே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்திருக்கான். பட் புது இடம் அப்படின்றதுனால இந்த பையனுக்கு சரியாக தூக்கம் வரல. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் வர்றதை பார்த்துருக்கான். ஒருத்தன் ஹைட்டாக லாங் ஹேர் வச்சுக்கிட்டு மீசை வச்சுருக்கான், இன்னொருத்தன் ஷார்ட்டாக முடி வெட்டிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு நார்மல் ஹைட்டில் இருந்திருக்கான். 2 பேருமே ஃபேஸில் பெரிய பெரிய கூலர்ஸ் போட்டிருந்ததுனால அந்த பையனுக்கு அவங்களோட ஃபேஸ் கிளியராக தெரியலை.
அந்த ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஷூ ஷார்ப் ஜான் ஜானோட ஃப்ரெண்ட் இவங்க மூணு பேர்கிட்டயும் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கட்டத்துல ஆர்குமெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜானையும் ஜானோட ஃப்ரெண்டையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து பயந்து போன டீனா அந்த ஹாலில் இருந்து அந்த குழந்தைங்க இருக்கிற ரூமுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறா. பட் யாரோ ஒருத்தர் டீனாவை டக்குன்னு வெளியே எழுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் டீனாவோட சத்தமே கேட்குற. பயந்து போன அந்த சின்ன பையன் ஜஸ்டின் உடனே கடகடன்னு போய் பெட்டில் படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வேறு எந்த விஷயத்தையும் அந்த பையன் நோட் பண்ணல. ஹிப்னாட்டிசமில் அந்த பையன்கிட்டேருந்து இந்த விஷயம் மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த பையன் சொன்ன அடையாளங்களை வச்சு ரெண்டு கேரக்டரை வரைகிறாங்க. அந்த ரெண்டு வரைஞ்ச கேரக்டரை வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, தேட ட்ரை பண்ணுறாங்க. பட் மூணு வருஷமாக அந்த கேஸ் எதுவுமே ஆகாமல் அப்படியே நிற்குது. மூணு வருஷம் கழிச்சு ஒரு காட்டு பகுதியில் டீனாவோட மண்டவோடு கிடச்சிருக்கு அப்படின்னு யாரோ போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் அந்த மண்டவோடு டீனாவோட ஸ்கல்லோட அப்படியே ஒழுங்காக மேட்ச் ஆகுது. மண்டவோடு கிடைக்கப்பட்ட இந்த இடம் கொலை பண்ண வீட்டிலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த மண்டவோடு கூட ஒரு பிளாங்கெட், ஒரு ப்ளூ கலர் கோட்டு, ஒரு சர்ஜிக்கல் டேப், ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட் கிடச்சிருக்கு. பட் இங்கே ஒரு கேள்வி, டீனாவோட மண்டவோட கண்டுபிடிச்சி போலீஸ்க்கு கால் பண்ணி தகவல் தெரிவித்த அந்த மர்ம நபர் யார்? அவருக்கு எப்படி தெரியும் இது டீனாவோட ஸ்கல் தான் அப்படின்னு? இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும்போது அந்த கொலை நடந்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட அந்த சுத்தியல் மார்டிஸ் அப்படின்ற ஒரு நெய்பரோட வீட்டை சார்ந்த ஒரு சுத்தியல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மார்டிஸ் வேற யாரும் இல்லை, அந்த சின்ன பையன் ஜஸ்டினோட அப்பா. மார்டிஸ்க்கும் மார்டினோட ஒய்ஃப் மெர்லினுக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது ஷூ ஷார்ப் மெர்லினுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் மார்டினுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கொலை நடந்தப்போ அந்த மூணு சின்ன பசங்க இருந்த ரூமை மட்டும் அவங்க தொடவே இல்லை. அந்த ரூமில் மார்டிஸோட பையன் ஜஸ்டினுமே இருந்திருக்கான். மூணாவது பாயிண்ட், கொலை நடந்த உடனே சில நாட்கள் மார்டிஸ் அந்த ஊர்லேயே இல்லை. இதெல்லாம் மார்டிஸ் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ரிலேட் ஆகுதா? பட் இதெல்லாமே சந்தேகம்தான் அப்படின்றதுனால மார்டிஸை எதுவுமே பண்ண முடியல. அப்படியே 35 வருஷங்கள் போகுது. ரெண்டு ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு எவிடென்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் சில நாட்கள் மார்டிஸ் இந்த ஊர்லேயே இல்லாமல் வேற எங்கேயோ போய் தங்கியிருந்தார்ல, அந்த காலகட்டத்தில் மார்டிஸ் மெர்லினுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரில், உன்னுடைய காதலுக்காக 4 பேரோட வாழ்க்கையை நான் விலையாக கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இது மிகப்பெரிய க்ளூவாக அமைஞ்சிருக்கு. அந்த 4 பேர் ஷூ ஷார்ப், டீனா, ஜான், ஜானோட ஃப்ரெண்ட் இவங்களா கூட இருக்கலாம். இந்த லெட்டரோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது மார்டின் மெர்லினுக்காக தான் அந்த 4 பேரையும் கொண்டிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் ஷூ ஷார்ப் மெர்லினுக்காக நிறைய நல்லது தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக மெர்லின் மார்டின் கிட்ட இவங்க 3 பேரையும் கொல்லணும்னு சொல்லியிருக்கணும்? 35 வருஷம் கழிச்சு இந்த மிகப்பெரிய எவிடன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மெர்லின் கிட்ட போய் விசாரிக்கும் போது எனக்கு இந்த லெட்டரை பத்தி ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, மார்டிஸை விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் இறந்தும் போயிட்டாரு. இந்த கேஸ்ல நிறைய மிஸ்ஸஸ் இருக்கு. டோருக்கு வெளிப்புறம் கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்கல. டீனாவோட மண்டவோடு இங்க தான் இருக்குன்னு கால் பண்ணவங்க யாருன்னு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கல. மார்டிஸ் மேல சந்தேகம் இருந்தும் 35 வருஷம் ஆகியும் அவரை ப்ராப்பரா விசாரிக்கல. பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை விசாரித்த தாமஸ் மார்டிஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் இந்த விஷயத்தில் நிறைய எவிடன்ஸஸை மூடி மறைச்சிட்டாரு. அது போக புதுசாக வேறு எந்த எவிடன்ஸஸும் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஷூ ஷார்ப் தங்கியிருந்த அந்த கெட்டிஸ் கேபினை ஃபுல்லாகவே இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொலையை பண்ணது மார்டிஸ் தான் அப்படின்னு நீங்களும் நம்புறீங்களா, இல்லை வேறு யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? ஒருவேளை மார்டிஸ் தான் கொலை செஞ்சுட்டு மெர்லின் மேலே பழி வரணும் அப்படின்றதுக்காக மெர்லினுக்கு தேவையே இல்லாமல் அந்த லெட்டர் எழுதி போட்டிருக்காரா? இல்லை மெர்லின் சொல்லி தான் மார்டிஸ் இந்த 4 பேரையும் கொலை செஞ்சுருக்காரு அப்படின்னா மெர்லின் எதுக்காக அந்த 4 பேரையும் கொலை செய்ய சொல்லியிருக்கணும், அதுக்கான மோட்டிவ் என்னவாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க அதை படித்து பார்த்து எத்தனை பேர் உங்களுடைய கமெண்ட்டை உங்களுடைய பார்வையை ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஸ்டோரியில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேஸை சால்வ் பண்ணுற அளவுக்கு புத்திசாலி என்னோட ஃப்ரெண்டு யாராக இருக்காங்க அப்படின்னு நம்புனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை கீழே டேக் பண்ணுங்கள். டூ ஃபாலோ மீ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். அண்டில் தென், சைனிங் ஆஃப், கிச்சித்தோர்.